வணக்கம் நண்பர்களே. பெண்களின் இடிப்பு மடிப்பை பற்றி பேசும் திண்டுக்கல் லியோனி பாடநூல் கழகத் தலைவரா அன்புமணி சாடல். பெண்களை இழிவுபடுத்தி பேசும் திண்டுக்கல் ஐ லியோனிக்கு தமிழக பாடநூல் கழகத் தலைவராக பதவி கொடுக்கப்பட்டுள்ளதற்கு பாமக இளைஞரணி தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான அன்புமணி ராம்தாஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு, தமிழ்நாடு பாடநூல் நிறுவன மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் தலைவராக திண்டுக்கல் ஐ லியோனி நியமிக்கப்பட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை பிழைப்பாக கொண்ட ஒருவரை இந்த பதவியில் அமர்த்துவதை விட அப்பதவிக்கு மோசமான அவமதிப்பு எதுவும் முடியாது. பெண்களின் இடுப்பு மடிப்பு பற்றி பேசுவதற்கு படிப்பு பற்றி என்ன தெரியும்? பாடநூல் நிறுவனத்தின் பணி அறிவை வளர்க்கும் பாடநூல்களை தயாரிப்பதாகும். லியோனி தலைமையில் தயாரிக்கப்படும் பாடநூல்களை படிக்கும் மாணவர்களின் கதி என்னவாகும்? திண்டுக்கல் லியோனி சிறந்த ஆசிரியராம். அவரது கடந்த கால பேச்சுகளை கேட்டவர்கள் எவரும் இதை நம்ப மாட்டார்கள். பாடநூல் நிறுவன தலைவர் என புனிதமான பதவியில் இருந்து லியோனி நீக்கிவிட்டு தகுதியான கல்வியாளர் ஒருவரை அரசு அமர்த்த வேண்டும். இவ்வாறு அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திகளை உடனுக்குடன் சேர்ந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?